திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த அருண்குமார் என்பவர் அந்த பகுதியில் உணவகம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி இரவு வழக்கம் போல் இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு உணவகத்தை பூட்டிய நிலையில் மறுநாள் காலை ஹோட்டலை திறந்த போது கல்லா பெட்டியிலிருந்து 176,000 ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் கும்மிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தொடர்ந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அதில் நள்ளிரவு உணவகத்திற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் உள்ளே சென்று அங்கிருந்து சாவியை எடுத்து கல்லா பெட்டியை திறந்து அதிலிருந்த ரொக்க பணத்தை கொள்ளையடிக்கும் காட்சியை பார்த்து அனைவரும் அதிர்ந்து போயினர். இந்த காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு கொள்ளையனை தீவிரமாக தேடி வருகின்றனர்.